சுதர்ஷன் வந்து நான் வந்து உடச்சி பேசுறோம், பஞ்சாயத்தை கிளப்பிடுவேன், ஏன்னா அவர் ஓனர் இல்லை இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கேஸ் வந்தா அவர் வந்து ஓனரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டிட்டு அவங்க போட்டோவை காட்டிட்டு போயிடுவாரு. கேஸ்ல மாட்டின்னு முடிக்கிறது என்னமோ அவங்களா தான் இருந்திருப்பாங்க. அதுவும் டெக் சேனல்ல வியப்பா நம்மளால வாங்க முடியாத விஷயங்கள்ல வீடியோல பாக்குற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாத்தீங்களா. பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு எதுக்கத்தாலும் பஞ்சாயத்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணிப்பாரு. அதே மாதிரியே பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி விட்டு நைஸா எஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காரு சுதர்ஷன். அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம், நம்மளை யார் வளர்த்து விட்டாங்களோ, யார் நம்ம வளர்றதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தப்பாக போர்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் ஓகே. சுதர்ஷன் வந்து போனார், ஏன் டீம்லேருந்து இவ்வளோ பேர் போனாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த சுச்சுவேஷனை இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக இந்த வீடியோனா, இந்த பிரச்சனையில் டெக் பாஸ் சேனலில் ரிப்ளை வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு வீடியோ வந்து பண்ணணும்னு நினச்சேன். பட் த திங் இஸ், எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வந்து இல்லாமல் இருந்தது. பிகாஸ் இவர் வச்ச பெரிய அலிகேஷன், எனக்கு வந்து பேமெண்ட் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னது. ஸோ அதெல்லாம் நம்ம கிட்டே இருந்து பார்க்காம நமக்கு எந்த விஷயமும் தெரியாது இல்லையா, அதனால நான் அதை பற்றி அவ்வளோவா பேசாமல் இருந்தேன். பட் இப்போ அவங்க ரிப்ளை வீடியோ பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிது. ரெண்டாவது, இந்த பிரச்சனையில் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்து கமெண்ட்டில் போய் கதறின எல்லாருமே வந்து புதுசாக பார்த்தவங்கள தான் இருக்கும். அதாவது டெக் பாஸ் சேனலில் சுதர்ஷன் ஃபேஸை மட்டும் பார்த்தவங்களா தான் இருக்கும். அதாவது அவங்க அரடா கிரியேட்டர்ஸ்க்கு முன்னாடி வச்சிருந்த தமிழ் சேனல் இதெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா பேசிக்காக இந்த சேனலை பற்றி ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பெரிய கன்சர்ன் எதுவுமே வந்து கிடையாது. புதுசாக அதுக்கப்புறம், அதாவது டெக் பாஸ் சேனலை சுதர்ஷன் ஃபேஸை மட்டுமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் கமெண்ட்ல என்ன நடந்ததுன்ற ஆக்சுவல் உண்மை தெரியாமல் ரொம்ப எமோஷ்னலாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து அதை ரிக்ரெட் பண்ணுவாங்க. பார்த்துருந்தாங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டும் டெலீட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து சாரி கேட்டாங்க. நீங்கள் இதெல்லாமே உங்களோட ரிப்ளை வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது, அவங்க ரிப்ளை வீடியோவில் சொல்லாத சில விஷயங்களை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு, உங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, தமிழ் சேனல் அப்படின்ற ஒரு சேனல் கிரியேட் பண்ணாங்க. எப்போனா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்தாங்க இல்லையா, அப்போது அந்த நியூஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டாங்க. அது ட்ரெண்டிங் ஆச்சு. அப்போலேருந்து அந்த சேனலை வந்து நானுமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போயே சப்ஸ்கிரைபர் வந்து நல்லா வந்து கெயின் ஆகிட்டு இருந்தது. அப்போ அவங்க இண்டிவிஜுவலாக தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இது பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகலாம், இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போடலாம், இதுக்குன்னு கொஞ்சம் பேரை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அதுக்கப்புறம் தான் சுதர்ஷன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அவர் பார்ட் டைமாக சேர்ந்தாரா இல்லை ஃபுல் டைமாக சேர்ந்தாருன்றது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் அதெல்லாம் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய சேனல் வந்து டெர்மினேட் பண்ணாங்க. அந்த சுதர்ஷனுமே இண்டிவிஜுவலாக ஒரு சேனல் வச்சிருந்ததாகவும் அவர் வந்து டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் வந்து இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஈவன் இப்போ டெக் பாஸில் இருக்க ஓனர்ஸுமே வந்து மறந்துருக்கலாம், பட் சுதர்ஷன் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எனக்குமே நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா என்னால் ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னா, அந்த சமயத்தில் எனக்குமே அப்போ வந்து ஒரு சேனல் டெர்மினேட் ஆச்சு. எனக்கு மட்டும் இல்லை, அப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் பண்ணாங்க. பழைய யூடியூபர்ஸ் யாருன்னா பார்த்துருந்தா அது எந்த இயர்னு அவங்களுக்கு புரியும். இப்போ ஒர்க்கு சேர்ந்து இந்த சேனலை அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணும்போது நிறைய சேனலை வந்து பை பண்ணாங்க. பை பண்ணி ஒரு பெரிய டீம் ஆக்குனாங்க, நிறைய பேரை வந்து வேலைக்கு வச்சாங்க. இதெல்லாம் வந்து சுதர்ஷனை வந்து பார்த்துக்க விட்டுட்டாங்க. புதுசாக ஆட்களை வந்து ஹையர் பண்ணுறது, ஆஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாமே சுதர்ஷனை பார்த்துக்க விட்டதுனால அவருமே ஓகே மேனேஜ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க மோஸ்ட்லி வந்து ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனல் மேனேஜ் பண்ணுறது, கண்டென்ட் ரெடி பண்ணுறதெல்லாம் வந்து சுதர்ஷன் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக்காகவும் ஆயிருக்கு. ஏன்னா சுதர்ஷன் சொன்ன அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க சுதர்ஷன் மேலே. பட் அது பிரேக் பண்ணது அவங்க இல்லை, சுதர்ஷன் தான் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் டெக்குன்னு டீட்டெயிலாக போடுற ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து இருப்பாங்க. ஆனால் உண்மையில் டேலண்ட் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த சூழல் அமையுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்குன்ட்டு இருக்கிற ஜாபை வந்து அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியாமல் இருக்கலாம், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு அந்த சூழ்நிலை வந்து அமையாமல் இருக்கும். ஆனால் திறமையான மனுஷங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்க டெக் சேனலை விடவும் திறமையானவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்கள வீடியோ பண்ணணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே, அவங்களுக்கு நேரம் இருந்தாலுமே அவங்களுக்கான வாய்ப்புன்றது கிடைக்காது. அவங்களே அந்த வாய்ப்பை உருவாக்கி ஒரு கோட்டையை கட்டணும் அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா நார்மல் சேனல் ரன் பண்ணுறது ஈஸி, நீங்கள் வந்து அதிகமாக செலவு இருக்காது. உங்களுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது ஒரு ஃபோன் இருந்தால் போதும், ஒரு நல்ல மைக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கினா கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் டெக் சேனலை பொறுத்தவரையும் ஒரு ஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் எதை பற்றி போட்டாலுமே கொஞ்சம் அதிகமான செலவாகும். நீங்கள் கேஜெட் வாங்காமல் வெறுமனே டெக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்க. கேஜெட் அதிகமாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நல்ல ரீச் இருக்கும். டெக் சேனலை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், மற்ற எந்த சேனலுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. மெயினாக அதுவும் டெக் சேனலில் வியப்பாக நம்மளால் வாங்க முடியாத விஷயங்களில் வீடியோவில் பார்க்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காகவே அதிகமாக டெக் சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர். அதே போல் ஒரு கேஜெட்டை வாங்குறோன்னா ஒரு வீடியோவை பார்த்து மட்டும் முடிவு பண்ண மாட்டாங்க, ஒரு 10 வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அந்த 10 யூடியூப் சேனலுக்கும் வியூஸ் போகுது இல்லையா, இப்படி தான் வந்து ரீச் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து இங்கே ஆரம்பிக்கிறதுல அவங்களுக்கு
சேனல் ஓனர்ஷிப்பு வேற ஒருத்தவங்க, நம்ம வந்து மேனேஜ் பண்ணால் போதும், கண்டென்ட் கொடுத்தா போதும், சம்பளம் வருதுன்ற வாய்ப்பு கிடைக்கிறதுமே வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சுதர்ஷனுக்கு கிடைச்சது மூலமா மட்டும்தான் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காரு சுதர்ஷன் அப்படின்னா. அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் கார்த்திகேயனும் முருகேஷும் தான். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, அவங்க ஒரு சேனலை உருவாக்கி இவரை வந்து ஹையர் பண்ணலை, இவருக்கான வாய்ப்பை வந்து தரலைன்னா இந்த நிலைமையில் அவரால் இருக்கவே முடியாது. ஏன், இவந்தோ அவர் தனியாக ஆரம்பிச்சிருந்தாலும் கஷ்ட குடும்பம் அப்படிங்கிறதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க முடியாது. ஏன் ப்ரோ, லோ பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் வச்சு கூட வீடியோ பண்ணலாமேனா பண்ணலாம், அதுக்கு உண்டான ரீச் தான் இருக்கும். கோடிகளில் புரளும் டெக் பாஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்கியம் நிறைய கமெண்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதே போல் கமெண்ட்டும் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுதர்ஷன் இல்லை, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சுதர்ஷன் எவ்வளோ காஸ்ட்லியான கேஜெட் சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கி தரணும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால மட்டும்தான். நான் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் இல்லையா, அப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருந்தது. நிறைய காஸ்ட்லியான பொருட்கள், அதாவது மேக் வாங்கினீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க மேக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான மேக் இருக்கும். இவ்வளோ தேவையான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு தேவை இருந்து வாங்கியிருந்தால் ஓகே தான், பட் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிசி ஒரு 2 lakhs வந்து அவங்களால ஒரு நல்ல கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸோட பிசி வந்து பில்ட் பண்ணியிருக்க முடியும். மேக் வந்து அவங்க எடிட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கலாம், மினிமலாக அதோட யூசேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை உள்ளதை விட அதிகமாக இழுத்து விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்படி பார்த்தா சுதர்ஷன் ஏற்கனவே அவர் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் போக தான் எனக்கு வந்து சேலரி வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தா அவருக்குமே நஷ்டம் தான் சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன், அவர் சொன்னதை நம்பிட்டு இருந்தேன். பட் பார்த்தா அது ஒரு ஃபேக்கு, அப்படி சொன்னதே ஒரு பொய், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே இவங்களோடது. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன்லாம் இல்லாதனால தான் நான் முன்னாடியே வந்து வீடியோ வந்து பண்ணலை. எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்கள இழுத்து விட்டுட்டு ரெண்டாவது ஆஃபீஸ்லாம் நம்ம பிரம்மாண்டமாக பண்ணலாம், டெக் பாஸ் இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போகலாம் இப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை கிரியேட் பண்ணிட்டு நிறைய சைஸ் அதுலேருந்து விலகிட்டாரு. விலகினது தப்பா அப்படின்னா தப்பே கிடையாது. நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு பிடிக்கலன்னா நம்ம போகலாம், நமக்கு எதுவும் செட் ஆகலனாலும் நம்ம போகலாம். ஆனால் நம்மளிருந்து போகிறோன்னா அந்த நமக்கு அந்த இடத்துல ஒரு குறை இருந்தது, நமக்கு எதுவும் அந்த இடத்துல கிடைக்கலன்னா நம்ம வந்து சைலண்ட்டாக தான் போய் ஆகணும். மற்றவங்ககிட்ட அதை வந்து தப்பாக பேசுகிறதோ அதை பற்றி சோஷியலாக வெளியில் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒரு கேவலமான செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம அது மூலயமா தான் வளர்ந்துருக்கோம், அது மூலயமா தான் உழைச்சி நம்ம சாட்டிருக்கோம் அப்படின்னும் பொழுது உழைப்பு நம்மளோடதாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு உண்டான அந்த கிராட்டிடியூடு வந்து பேசிக்காக வந்துருக்கணும். இது ஒரு பேசிக் ஹியூமன் பிஹேவியராக நம்ம வந்து பார்க்குறேன். ஸோ அது வந்து சுதர்ஷன் கிட்ட இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா இல்லைன்னா அவங்கள வந்து இப்போ சீப்பாக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இப்போ வந்து ஒரு ரிப்ளை ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்காரு இல்லையா, சவால் விடும்போது ஜாக்கிரதையாக விடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சவாலே அவங்க விடலை, அவங்க வந்து ஃபேக்டை தான் சொல்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா சுதர்ஷன் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் குட் பண்ணிட்டு போன உடனே சுதர்ஷன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, ஃபோன்லாம் இன்னும் வந்து அவங்க டீம் வந்து ரிட்டர்ன் தரல, இந்த PS5 எடுக்க பார்த்தது, இந்த மாதிரியான விஷயங்கள், ரெண்டாவது வந்து டேட்டாவெல்லாம் வந்து டெலீட் பண்ணதெல்லாம் வந்து பெரிய கிரைமு. ஸோ இதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை, அவங்க அதை பற்றி போட்டிருக்கவும் மாட்டாங்க. அன்லஸ் சுதர்ஷன் வந்து இப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னா அவங்க இந்த டீட்டெயிலாம் வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க அந்த அளவுக்கு மெச்சூராக இருக்காங்க, நம்ம வந்து நம்ம கிட்ட இல்லாதவ இப்போ வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க தப்பாக நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு ஹையாக இருக்குது. அந்த மெச்சூரிட்டியை சுதர்ஷன்ட்டா சுத்தமாக இல்லை. ப்ரூஃபோடு அவங்க சொன்னதுக்கு அப்புறமே வந்து அவங்களே தான் போர்ட்ரேட் பண்ணி தப்பாக காட்டணுன்ற மோட்டிவ்லேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எப்படி சுதர்ஷனை நம்ப மாட்டேன், டெக் பாஸ் சேனல் ஓனர்ஸை நம்புறேன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுவேன், தமிழ் சேனல்லேருந்தே ஃபாலோ பண்ணதுனால அவங்களோட வீடியோ, அவங்களோட அந்த கிளாரிஃபிகேஷனு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை வச்சு ஓரளவுக்கு வந்து தெரியும். ஒரு நபர் பேசுகிறத வச்சு அவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமான்ற ஒரு பேசிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். ரெண்டாவது, நான் பர்சனலாக பேசும்போது எனக்கு வந்து பர்சனலாக அவங்கள வந்து தெரியாது, பட் அவங்க நம்பர் இருந்ததுனால நான் சில யூடியூப் ரிலேட்டடாக எதனா டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, டைரெக்டாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான், விஜய் கார்த்திகேயனும் அந்த மாதிரி தான், முருகேஷும் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு ஈவன் நான் யாருன்னு கூட தெரியாது, நான் எந்த சேனல் வச்சிருக்கணும்னு தெரியாது, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதை ஏன் நம்ம இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்லாம் எந்த யோசனையுமே பண்ண மாட்டாங்க, ஓப்பன் மைண்டடாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வச்சு தான் எனக்கு வந்து சுதர்ஷன் மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு டவுட்டு வந்தது. அவர் பெரிய அலிகேஷன் வைக்கவே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது, நமக்கு உண்மையை கிளாரிஃபிகேஷன் தேவைன்னு சொல்லிட்டு. டெக் பாஸ் ஓனர் பெரிய ஹேட்ஸ்அப் வைக்கணும், ஏன்னா இந்த சிச்சுவேஷனை இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து உடனே வந்து இதுக்கு நான் ரிப்ளை வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு சுதர்ஷனை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னோ இல்லை தாழ்த்திடணும், இப்போ அவருக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுது அது வந்து வரக்கூடாது, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் குறையுது அது வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. பெரும்பாலும் சுதர்ஷனை விட்டு கொடுக்காத தான் வந்து பேசினாங்க, அவங்க புது சேனல் ஆரம்பித்தவொடனே கங்க்ராட்ச் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா மக்கள் வந்து எவ்வளோ கமெண்ட்டு ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட்னு இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க, என்ன விஷயம்னே தெரியாமல் அதெல்லாம் வந்து அவங்க பெருசாக கண்டுக்காமல் அதை ஹேண்டில் பண்ண விஷயம் கண்டிப்பாக மனசில் கஷ்டம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் நமக்கான
அடுத்த பாதையை வந்து நமக்கு உருவாக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்டில் வந்து சுதர்ஷன் அவங்க கூட இத்தனை வருஷம் இருந்தாலுமே அந்த குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் கூட அவங்ககிட்ட இருந்து அவர் கிராப் பண்ணலை. ரொம்ப அன்மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. பிக் பாஸில் சொல்லாத ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக இழுத்து விட்டது சுதர்ஷன் தான். இதை ஓப்பனாக அவங்க ஒரு குறையாக சொல்லலை அப்படின்னாலும் ஒரு டெக் எந்தூசியாஸ்ட்டாக எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சுது. சுதர்ஷன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு தேவையில்லாத செலவுகளை வந்து கண்டிப்பாக வந்து டெக் பாஸ்க்கு வந்து வச்சுருக்காரு. ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டை விடவும் சுதர்ஷன் தான் அதிகமாக வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பார். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு உழைப்பு மட்டுமே வந்து பெருசாக வந்து நினச்சிக்கிறீங்க. ரெண்டுமே வந்து பெரிய விஷயம்தான். சில விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு பேஸ், அந்த பேஸ் இல்லாமல் உழைப்பு மட்டுமே வச்சு முன்னேறணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் தருணங்களில் இப்போ அவங்க ஹேண்டில் பண்ணதான் சுதர்ஷனை எந்த இடத்துலையும் இன்சல்ட் பண்ணி பேசவே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு ரீசன், ஒரு தேவையில்லாத அலிகேஷனால தான் அவங்க வந்து ப்ரூஃப்லாம் சிலது காட்ட வேண்டியதாக இருந்தது. அதுவுமே அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து அவங்க ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அவங்க எதையுமே வந்து ஷேர் பண்ணலை. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயங்கள். இனிமேல் சுதர்ஷன் வந்து ஒரு பொய்யான அலிகேஷன்ஸ் வச்சுட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க அதையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏன் சுதர்ஷனுக்கு வந்து கொஞ்சம் கூட கிராட்டிடியூடு இல்லைன்னு தெரியல. இந்த கிராட்டிடியூடு வந்து இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம இவங்களால் இவங்க கையை பிடிச்சி வாழ்ந்தோம் அப்படின்னும் போது இவன் நமக்கு அவங்களை பிடிக்கலனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும். அவங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் வந்து 100 ரூபாய் வந்து அனுப்பிச்சிட்டு அடுத்த உருட்டு வீடியோக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அவர் வந்து கமெண்ட் பண்ணது தப்பு இல்லை, ஓகே தான். பட் 100 ரூபாய் அனுப்பிச்சது வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீப் பிஹேவியர் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ அவர் அன்மெச்சூர்டாக இருக்கின்றது இதுலேருந்தே தெரியும். ரெண்டாவது, அவங்க வந்து அதை டெலீட் பண்ணடா இவர் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து டெலீட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. மேபி அவங்க டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இவரே டெலீட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு நிறைய பேர் திங்க் பண்ணுறது அவங்க டெலீட் பண்ணிருக்க மாட்டாங்க, சுதர்ஷனே டெலீட் பண்ணிட்டு தான் வந்து ஷார்ட்ஸில் என்ன பண்ணுறதுன்னு புரியாது இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படியும் இருக்கலாம். பட் த திங் இஸ், சில தடவை யூடியூபே வந்து சில கமெண்ட்ஸை வந்து ஸ்பேமில் வந்து போட்டுரும். நம்ம மேனுவலாக பார்த்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் வந்து நடந்திருக்கலாம். ஸோ எது நடந்திருந்தாலும் அது ஒரு விஷயம் இல்லை. பட் அவங்க மூலியமாக தான் சம்பாரிச்சு அவர் வந்தார் ஓப்பனாக சொல்ல போனால். ஆனால் அவங்ககிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வந்து அனுப்பிச்சு சீப்பாக வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நாகரிகம்னு தெரில. சுதர்ஷன் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்ததுனால எப்பவுமே வந்து ஒரு ஏழ்மையான இருந்து குடும்பத்திலேருந்து வந்தால் ஒரு வாய்ப்புகளை நம்ம கிராப் பண்ணிக்க தான் நம்ம வந்து பார்ப்போம். அப்படி கிராப் பண்ணி இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவர் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணுன்றது எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் நம்மளை யார் வளர்த்து விட்டாங்களோ, யார் நம்ம வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ, அவங்கள தப்பாக போர்ட்ரேட் பண்ணி சீப்பாக பிஹேவ் பண்ணுறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ சுதர்ஷன் ஹாவ் சம் கிராட்டிடியூட். சுதர்ஷன் ஏன் அப்படி பண்ணியிருக்கலாம்னா, இப்போ அவர் தனியாக சேனல் ஆரம்பித்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கெயின் பண்ணிடலாம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது வைரலாக ஆகணும், நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கவே தான் இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த ஓலா விஷயம். ஒரு பிராண்டை அவங்க வந்து திட்டி போடுறதோ, பஞ்சாயத்தை வந்து நான் கிளப்பிடுவேன், நாங்கள் உடச்சி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதுவுமே ஒரு அன்மைச்சூடு விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒரு பிராண்டை திட்டணும், இப்போ நம்ம ஒரு ஒரு கேமரா பற்றி போகிறோன்னா இதில் இந்தந்த விஷயங்கள் நல்லா இல்லைனா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். பட் இந்த கேமராவே வந்து வாங்க தேவையில்லை, இது வந்து ஒரு மொக்க இது அப்படிலாம் நம்ம டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணிட முடியாது. அப்படி பண்ணால் அந்த பிராண்டு அதை பார்த்தாங்கன்னா நம்மளால் அதை லீகலாக வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு லீகல் டீம் இருக்கும், அவங்க அதுக்குன்னே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா அவங்க ஒரு மாதத்தில் ஒரு 10 கேஸ் கூட நிறைய பேர் மேலே போட்டு அதை ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளால் ஒரு கேஸையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓப்பனாக எல்லாத்தையும் உடச்சி பேசிட முடியாது. ரீசெண்டாக தான் வந்து இருக்கிறத இருந்த மாதிரி ஃபேக்டாக தான் வந்து சொல்ல முடியும். அதுதான் வந்து டெக் பாஸ் ஓனர்ஸுமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் சுதர்ஷன் வந்து நான் வந்து உடச்சி பேசுகிறேன், பஞ்சாயத்தை கிளப்பிடுவேன், ஏன்னா அவர் ஓனர் இல்லை இல்லையா. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கேஸ் வந்தால் அவர் வந்து ஓனரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டிட்டு அவங்க ஃபோட்டோவை காட்டிட்டு போயிடுவார். கேஸில் மாட்டின்னு முடிக்கிறது என்னமோ அவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்க சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது சுதர்ஷனுக்குமே தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு அலிகேஷன் வைக்கணுன்றதுக்காக அதை சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ புது சேனல் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, எவ்வளோ விஷயங்களை அவர் உடச்சி பேசுகிறாருன்னு பாருங்கள். ஃபோனை பற்றி மட்டும்தான் வந்து வீடியோ போடுவார், மற்ற எதையும் அவ்வளோ தொடாத சைலண்ட்டாக வந்து போயிடுவாங்க. எது எதெல்லாம் ஸ்பான்சர் வருதோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏடிஏ வந்து ஒரு பிசி பற்றி போட்டு அது வந்து ஒரு சின்ன பிராண்டு தான், அதனால் அவங்க வந்து போலீஸ் கேஸோடு வந்து முடிச்சிட்டாங்க. போலீஸ் சும்மா கூட்டி மிரட்டி அதை விட்டுட்டாங்க. இதே ஒரு பெரிய பிராண்டு ஓலா மாதிரி ஒரு பெரிய பிராண்டை வந்து நம்ம சொல்லும்போது அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டு நஷ்ட ஈடு கேட்குறான்னு வச்சிங்களேன், ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டால் இவங்களோட மொத்த சேவிங்ஸும் அதில் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஓப்பனாக வந்து பேசிட முடியாது. நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன்ட்டை சொல்லணும்னா நம்ம எவ்வளோ வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு பிராண்டை பற்றி, அது பெருசாக ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் சோஷியலாக வீடியோவில் வந்து நிறைய பேர் நம்மளை நம்பி வாங்குவாங்க அப்படின்னும் போது இந்த பிராண்ட் அது மூலயமா பெருசாக பாதிப்படைஞ்சா அவங்க, ஸோ அவங்க லீகலாக ஆக்ஷன் எடுக்க தான் வந்து பார்ப்பாங்க.
அதை வந்து கிரியேட்டர்ஸ்னால உண்மையில வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஓகே. சுதர்ஷன் வந்து போனாரு, ஏன் டீம்ல இருந்து இவ்வளவு பேர் போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டைரக்டா இவங்களை கான்டாக்ட் அவ்வளவு இல்லை. டெக் பாஸ் ஓனர்ஸ் பண்ண பெரிய மிஸ்டேக்கே, அவங்க கூட டைரக்டா கான்டாக்ட் இல்லாம எல்லா பொறுப்பையும் சுதர்ஷன்ட்ட நம்பி அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் நம்பி விட்டது தான் அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ நம்ம யாரை பார்த்து வளர்றோமோ அவங்கள தான் நம்புவோம். அது போல டீம்ல இருந்தவங்களும் சுதர்ஷனை பார்த்து தான் ஃபாலோ பண்ணதுனால சுதர்ஷன் சொல்கிறதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அவங்களே ஃபியூச்சரில் இப்போ ரிக்ரெட் பண்ணலாம் கண்டிப்பாக, இப்போயே வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே புது சேனல் கிரியேட் பண்ணதுக்கு சுதர்ஷனுக்கு வாழ்த்துக்கள். யாரையும் கீழே தள்ளி நம்ம மேலே வர ஒரு நாளும் வந்து யோசிக்கக்கூடாது. நல்லா சுயமாக நல்ல கண்டென்ட்டாக போட்டு வளரணும். இந்த வீடியோ நான் வியூஸ்க்காக போட்டேன், அவங்கள போர்ட்ரேட் பண்ணி நான் வியூஸ் எடுத்துக்காக போடான்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து நிறைய வீடியோ பண்ணணும்னு ஆசை, பட் டைம் இல்லை. கேட்ஜெட்ஸும் நிறைய வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கும் எனக்கு வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ண முடியல. இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே போகணும்னு நினச்சி எனக்கு உள்ளே இருந்து ஆதங்கம், ஏன்னா நான் ஃபஸ்ட்டிலேருந்து பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு ஓரளவு தெரியும் அவங்கள. அதனால் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே தவிர மற்ற எந்த இதுவும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இதெல்லாமே சுதர்ஷனோட ஒரு கேம் பிளே தான். ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வெளியே போகிறதுனால சுதர்ஷனுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, ஏன்னா நல்லா சம்பாரிச்சிட்டாரு. நல்லா சம்பாரிச்சதுனால நம்ம தனியாக போனாலும் ஈஸியாக சேனலை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமாக அதில் டீமில் ஒர்க் பண்ணவங்களும் ஓனர்ஸ் கூட ரொம்ப கான்டாக்டில் இல்லாததுனால சுதர்ஷனை தான் ஆப்வியஸாக வந்து அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களும் இவங்க கூட வந்துடுவாங்கன்ற ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் இருக்கும். வரலனாலும் எடிட்டரு மணி இருந்தால் நம்ம டீம் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்து திங்க் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சேனலில் ஃபேஸ் ஃபேமஸாக இருக்கனால புது சேனல் ஆரம்பித்தாலும் ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்துடும். ஒரே மாதத்தில் வந்து நமக்கு மானிட்டேஷன் கிடச்சிட போது அடுத்த மாதமே பேமெண்ட் எடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிருக்காரு போல். அதனால வெளியே வந்தவர் தப்பாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணுறது மூலயமா நமக்கு ரீச் அதிகமாக இருக்கும், நம்ம நல்ல பேர் வாங்கிடுவோம், அந்த சேனல் வந்து டவுன் ஆகும்னு ஒரு மோசமான மென்டாலிட்டிக்கு வந்திருக்காரு. இல்லை இந்த பார்வையில் இல்லைன்னா அவர் பண்ணதுக்கான ரீசன் என்னவாக இருந்திருக்குன்னா, பொதுவாக நம்ம ஒரு இடத்துல தொடர்ந்து வேலை செய்கிறோன்னா நம்ம வந்து நம்ம உழைப்பை போடுறோம், ஆனால் அவங்க ஈஸியாக சம்பாரிச்சுறாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இது காமனாக எல்லாருக்கும் இருந்திருக்கும். நம்ம வேலை செய்கிற கம்பெனிலாம் நம்ம தானே அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு இவ்வளோ தான் சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் பார்த்தியா. அந்த மாதிரி இவருக்கு மூணில் ஒரு பங்குன்றது வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்கு அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஆக்சுவலாக அது வந்து அதிகம், ஏன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இவரை பண்ண சொல்லாமல் வெறும் உழைப்பு மட்டும் போடும் மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அது வந்து அதுவுமே ஒரு கஷ்டமான இதுதான். அதுக்கு உண்டான ஊதியம் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அவங்க பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியலாக. அதை வந்து ரொம்ப லேசியாக எடுத்துகிட்டு நம்ம தானே உழைப்பு போடுறோம், நம்மளால் தானே சேனல் வந்து டெவலப் ஆச்சு, நம்ம வெளியே போயிடலாம், இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணனா இன்கம் ஃபுல்லாக நம்மளே எடுத்துக்க போகிறோம், ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்காரு போல். அதனால தான் 50% ஷேர் வந்து கேட்டிருக்காரு. இப்போ கிடச்சிருந்தா எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் அவர் வந்து பண்ணிருக்க போகிறதில்ல, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். 50%னா ஆப்வியஸாக வந்து பாதி காசு வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க தலையில் போட்டுட்டு இவர் வந்து ஜாலியாக இருந்திருப்பார். ஸோ அது வந்து நாட் ஃபேர். சில பேர் வந்து இவங்க உழைப்பு இருந்து தானே அது வந்து ஃபேர் நினைப்பீங்க, கண்டிப்பாக ஃபேர் கிடையாது. மூணில் ஒரு பகுதின்றது கரெக்டாக தான் இருந்திருக்கு. அவங்க வந்து அவங்களோட மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இதை வந்து அவங்க ஷேர் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் கரெக்டான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பெரியவங்களாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வார்த்தையாக தெளிவாக பேசு, நீ சொல்கிற சொல்லு தான் உனக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு எது கற்றாலும் பஞ்சாயத்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணிப்பார். அதேமாதிரியே பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி விட்டு நைஸாக எஸ் ஆகிட்டார். ஒரு சின்ன ப்ராடக்ட்னா இதில் எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லை, அதாவது இதில் எந்த விதமான ப்ராப்ளம்ன்றதுக்கு அந்த பஞ்சாயத்து அந்த வார்த்தை வந்து அது அவங்களோட ஸ்லாங்னு வச்சிங்களேன் அதை யூஸ் பண்ணியிருப்பார். பட் அது அதிகமாக யூஸ் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல. அதேமாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி விட்டு நைஸாக வந்து எஸ் ஆகிட்டார். இப்போ இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது உண்மையிலே வந்து டெக் பாஸ் சேனலுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க புதுசாக ஒரு டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணணும், மேனேஜ் பண்ணுறதெல்லாம் இருந்தாலும் அவங்க பெருசாக வந்து சுதர்ஷனை குறை சொல்லாமல் அவர் வச்ச ஃபேக் அலிகேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டீசெண்டாக வந்து இருக்காங்க. இதோட வந்து சுதர்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டா இது அவருக்குமே வந்து ஒரு டீசெண்டான எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அவங்க சேனலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க லீகலாக ஆக்ஷன் கூட எடுக்க முடியும், பிகாஸ் ஒரு டேட்டாவெல்லாம் வந்து டெலீட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து பெரிய தப்பான விஷயம். நம்மளே வந்து தெரிஞ்சு வேணும்னே டெலீட் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க நினச்சா லீகலாக கூட ஆக்ஷன் எடுக்க முடியும், பட் அவங்க பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அன்லெஸ் இவர் மோஸ்ட்லி வந்து அவங்களை இரிட்டேட் பண்ணாத இருந்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். ரீசெண்டாக வந்து அவங்களும் அவங்க சேனலில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இவரும் வந்து அவர் சேனலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறதா வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ரீசெண்டாக போகிறதா எல்லாருக்கும் நல்லது, மக்களாய நமக்கும் நல்லதுங்க. கமெண்ட்டில் போய் நம்ம சண்டை போடணும், ஓராக வந்து திட்டுறோம், என்ன விஷயம் தெரியாமல் அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டா நமக்குமே நல்லது. நம்ம வந்து நம்ம கேரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு கூட போயிடலாம். ஸ்டார்டிங்லேருந்து கூட ஒர்க் பண்ணவே அவங்க நல்லாவே வந்து சுதர்ஷனை நம்பியிருக்காங்க. கூடவே இருந்து அண்ணா அண்ணான்னு
நம்ப வச்சு கடைசியாக வந்து இப்படி பண்ணுவார்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவரை. இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, யாராவது கூடயே இருந்துட்டு அண்ணா அண்ணான்னு பேசுகிறாங்கன்னா அவங்கள நம்பணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் தள்ளி வச்சே ஹேண்டில் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி 2017 அந்த ரேஞ்சிலேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு யூடியூபர்ஸ்க்கு மோஸ்ட்லி ஐடியாவே இருந்திருக்கும். பட் அவங்களுக்குமே என்னென்னு தெரியாத நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. இதில் ரொம்ப எமோஷ்னலாக கமெண்ட் பண்ணது வார்த்தைகளை விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2K Kids தான். ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு இஷ்டத்துக்கு வந்து யாரையும் புண்படுத்தி பேசிடக்கூடாது. ஒரு கமெண்ட் ஈஸி தான், பட் அது அவங்கள வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணலாம். இவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டான பீப்புள்னால ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. பட் மற்றால இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பெரிய அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் வந்து மெச்சூராக இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் டைமை இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.